ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு சமயம் மகாபெரிவாளை தரிசனம் பண்ண ஒரு பக்தர் வந்திருந்தார். அவர் சரியான கஞ்சன். அவர்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கு, ஆனா 10 பைசா கூட செலவழிக்க மாட்டார், எதையும் அனுபவிக்க மாட்டார். அவ்வளவு பெரிய கஞ்ச மகாபிரபு. பெரியவாளை தரிசனம் பண்ண வந்த அந்த கஞ்சர் வாயை பொத்திண்டு, எனக்கு ரத்த அழுத்தம் சக்கரை நோய் ரெண்டும் ரொம்ப நாளாக இருக்கு பெரியவா, அது போகாம இப்போ தொத்து வியாதி வேற வந்திருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, பெரியவா தான் ஏதாவது பரிகாரம் சொல்லணும்னார். நான் சொன்னால் சொன்ன மாதிரி செய்வியான்னு கேட்டார் பெரியவா. கண்டிப்பாக செய்கிறேன் பெரியவா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே பரவாயில்லையா, இருக்கட்டும் சாமி, வியாதி போனால் போகும், பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் செய்கிறேன்னார். சொல்றச்சியே அவரோட கண்களில் கண்ணீர் ததும்பித்து கண்ணை தொடச்சின்றார். பொதுவாகவே பெரியவாளுக்கு அவ்வியாஜ கருணை உண்டு, அதாவது காரணமில்லாத கருணை. இவர் கண்ணீர் விட்டு சரணாகதிங்கிறார், விட்டுடுவாரா பெரியவா? பேச ஆரம்பித்தார். கிணத்துல தண்ணி இருக்கு, கிணறு என்னோடதுன்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? மரத்தில் பழம் பழிக்கிறது, எம் மரத்து பழம்னு மரமே சாப்பிட்றதில்ல. செடி கொடிகள் காய் காய்க்கிறது, ஆனால் அவை எதையுமே தனக்குன்னு வச்சுக்கிறதில்ல. இப்படி ஓரறிவு ஈரறிவு பிராணிகள் கூட பரோபகாரம் பண்ணுறது. அப்படி இருக்கிறச்சே 6 அறிவு இருக்கிற மனுஷன் மற்றவாளுக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணணும்? உன்கிட்ட பணம் இருக்கு, ஆனால் அதை நீயும் அனுபவிக்கலை, பரோபகாரமும் பண்ணலை. போன ஜென்மத்து பாவங்கள்லாம் சேர்ந்து வியாதியாக வந்து படுத்துறது. பாவம் போகணும்னா தான தர்மம் பண்ணணும். கோவில் திருப்பணி, 7 குழந்தைகளுக்கு படிப்பு செலவுன்னு எல்லாம் நல்ல காரியங்களுக்கு பணத்தை செலவழிக்கணும். வியாதியில் கஷ்டப்படுற அனாதைகளுக்கு மருந்து வாங்கி தரணும். யாராவது உங்ககிட்ட யாசகம் கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதையெல்லாம் கேட்ட கஞ்ச மகாபிரபு இத்தனை காலம் தான் நடந்துட்ட விதத்தை நினச்சி குலுங்கி குலுங்கி அழுதார். அதுக்கப்புறம் கர்ண மகாபிரபுவாக மாறி ரொம்ப நாள் இருந்திருக்கார். தர்மம் பண்ணினா நம்ம முன்ஜென்ம பாவங்கள்லாம் போயிடுங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உதாரணம். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.